ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். பயங்கர கோபத்தில் எமோன வந்து உங்கள் புள்ளிய வளர்த்த லட்சணம் இதிலிருந்தே தெரியுது. ஒரு பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறான், அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்களாம் ஒரு அம்மாவான்னு சொல்லிட்டு ஜெயாவை கேட்குறாங்க. உடனே ஜெயா வந்து, போதும் நிறுத்தடி, நீ என்ன முறையோடு வந்தவளாம், முறை தவறி வந்தவ வந்து ஏன் பையனை பற்றி பேசுறியான்னு நல்லா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, முறையோடு வந்தனும் முறை தவறி வந்தனும், ஆனால் நான் தான் நிவினோட பொண்டாட்டி. ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ வரைக்கும் ஏன் அக்காவை வந்து மனசில் வச்சுக்கிட்டு உன் பையன் என்ன கொடுமைப்படுத்துறாரு, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு எமுனா கேட்குறாங்க. உடனே நிவின் வந்து, அம்மா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கமா, நான் உயிரோடு இருக்கணுமா இல்லை சாகணுமான்றதே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு இவ டார்ச்சர் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நிவின் பயங்கர கோவப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த விஜய் காவேரி ரெண்டு பேர் தான். அவங்களால தான் எனக்கு இப்படி ஒரு லைஃப், நானும் போனா போகட்டும், இந்த பொண்ணு உயிரோடு இருக்கட்டும்ன்றதுக்காக தாலி கட்டினா இவ என்னம்மா என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்றாங்க. உடனே ஜெயா வந்து, இங்க பாருடா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், 6 மாசத்துல டைவர்ஸ் வந்துடும், அதுக்கப்புறம் இவ்வளோ ஒட்டு மொத்தமாக தலைமுழுகிட்டு உனக்கு பிடிச்ச லைஃபை நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க. இதை கேட்ட யமுனா, ஓ உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா, டைவர்ஸ் பேப்பர்ல அவர் தான் கையெழுத்து போட்டு பார்க்கட்டுமே, அதுக்கப்புறம் இந்த யமுனா யாருன்றதை உங்க எல்லாருக்கும் காட்டுறேன், ஆதலிச்சவரன் கூட பார்க்க மாட்டேன், எடுத்துட்டு போயிட்டு ஜெயில உட்கார வச்சிடுவேன் சொல்லிட்டு யமுனா வேற லெவல்ல மாஸ் பண்றாங்க. இதை கேட்ட நிவின் ஷாக்கிங்ல இருக்காங்க. அதோட இந்த பிரேமவை முடிச்சிருக்காங்க.